மே 10ஆம் தேதி தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அரிசி பெறுகின்ற குடும்ப அட்டைதாரர்கள் சுமார் 2.9 கோடி பேருக்கு அந்த முதல் தவணை வழங்கப்பட்டது. 2வது தவணை ஜூன் 3ஆம் தேதி முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் பிறந்தநாள் அன்று 2வது தவணையான 2000 14 வகையான மளிகை தொகுப்பும் வழங்குகின்ற அந்த திட்டத்தையும் மாநில முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அந்த வகையிலே தமிழகம் முழுவதும் அந்த 4000 ரூபாய் சுமார் 99% மேலாக அந்த பணம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று 14 வகையான மளிகை பொருளும் அந்த மக்களுக்கு தரமான பொருட்கள் சென்றடைந்திருக்கிறது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் துறையின் ஆய்வின் போது பல்வேறு எங்களுக்கு அறிவுரை கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக தேர்தல் சமயத்திலே அவர் சென்ற நம்ம சமயத்திலே பொதுமக்கள் வைத்திருக்கின்ற கோரிக்கையில் மிக முக்கியமான கோரிக்கை குடும்ப அட்டை வேண்டி, அதைத்தான் மேதக ஆளுநர் உரையிலே அவர் நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தின் மீது பேசுகின்ற சமயத்திலே தமிழகத்திலே யார் குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்தால் 15 நாட்களுக்குள்ளாக ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அந்த வகையிலே இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை சுமார் 7410 பேர் குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்திருக்கிறார்கள். அதற்கான நடவடிக்கையிலே இந்த துறை ஈடுபட்டு அந்த அட்டையெல்லாம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையிலே பொன்னேரியிலும் ஆர்கேபேட்டையிலும் அந்த குடும்ப அட்டை வழங்குகின்ற பணியில் சில தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. அந்த சம்பந்தப்பட்ட துறை அலுவலருக்கு நான் அறிவுரை கூறியிருக்கிறேன். உடனடியாக அந்த குறையெல்லாம் கலைந்து விரைவாக பொதுமக்களுக்கு அந்த குடும்ப அட்டை பெறுவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த குடும்ப அட்டை பெறுகின்ற அந்த திட்டமானது அட்டை வழங்குகின்ற திட்டம் செப்டம்பர் வரை கடந்த ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கு தான் அவர்களுக்கு இருக்கிறது வாய்ப்பு. அது முடிந்த பின்பு புதிதாக வழிமுறைகள் வகுத்து அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து புதிய எளிதாக அந்த குடும்பத்தை பெறுகின்ற வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுரை கூறியிருக்கிறார்.